கதிர் புதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் அழகிற்கிணையாகுமா. சுடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதை நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-9695. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, வணக்கம்மா. சொல்லுங்க அம்மா. பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற ஒரு ஒலியே திக்கெட்டும் எல்லா திசையிலயும் கேக்குதம்மா. இந்த தருணத்துல உங்க ஸ்டைல்ல பொங்கலுக்கான டிப்ஸா எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா, தை திருநாள் அப்படிங்கிற இந்த பொங்கல் திருநாளில் நம்ம வந்து நன்றி உணர்வை அதிகமாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்களால் செயல்படுத்தப்பட்ட ஒரு திருவிழான்னு சொல்லலாம் இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையில் நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிற ஒரு திருநாளாக நம்ம எடுத்துட்டு சூரியனுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துகிறோம். அதாவது சூரிய பகவான் இல்லை அப்படின்னா, இந்த அக்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா எந்த விஷயத்திலையுமே நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதனால வந்து நம்ம வந்து இந்த சூரிய பகவானை வணங்குறது, நன்றி செலுத்துறது இந்த தை திருநாளில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். இதில் வந்து முக்கியமாக கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எடுத்துக்குவாங்க. இதில் வந்து புடவை வேஷ்டிகள் வச்சு வந்து இந்த தை திருநாள் முதல் நாளும் செய்யலாம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் பெரும்பாலும் கிராமங்களில் இதை செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க அவசர உலகத்திலையும் சிட்டிக்குள்ளே இன்னைக்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயமா இந்த தை திருநாள் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தை 1ஆம் தேதி அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு எடுக்கிறது மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து நன்றி சொல்கிறோம் நம்ம முன்னோர்களுக்கு. இதை நம்ம வந்து சிறப்பாக பண்ணும்போது நிச்சயமாக பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் அது காலை நேரத்தில் சூரிய உதயத்தப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொங்கல் படைச்சிட்டு சூரிய ஒளி வர்ற இடத்துல வச்சு பூஜை பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான அம்சம். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து பொங்கல் வச்சா கூட அந்த பொங்கலை படையல் பண்ணுறது அப்படிங்கிறது சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல, சூரிய ஒளி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சவங்க உங்களோட அதாவது சூரியனை பார்த்து உங்களோட வாசலில் வைக்கிறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா உங்களோட மொட்டை மாடியில் வைக்கலாம், அல்லது உங்கள் பால்கனியிலையாவது அந்த சூரிய வெளிச்சம் வர்ற இடத்துல வச்சு சூரியனை பார்த்து நன்றி சொல்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும். இது போலவே முன்னோர் வழிபாடு புடவை வேஷ்டிகள் வச்சு படைக்கிறதும், அதுபோல 3வது நாள் கரிநாள்னு சொல்ற அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் பிறந்த பெண்கள், அதாவது கிராம வழக்கத்தில் சொல்லுவாங்க பிறந்த பொண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சீர்வரிசைகள் கொடுத்து அவங்கள மகிழ வைக்கிறதும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான குடும்பங்களாக நம்ம வாழ்றதுக்கு உண்டான நம்ம முன்னோர்கள் கொடுத்த வரைமுறைகள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்மளோட இந்த பொங்கல்லேருந்து நமக்கு ஒரு சிறப்பான செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திக்கணும். என்ன தான் நம்ம என்ன மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குற விஷயம். அப்போ நன்றி உணர்வு, ஒற்றுமை, சந்தோஷம், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு சிறப்பாக பண்ணும்போது வாழ்க்கையில் அனைத்து சிறப்புகளும் கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. பொங்கல் முதல் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் இங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து பூங்கொடி பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் பூங்கொடி நற்பவி, சொல்லுங்க. நற்பவி மேடம் சொல்லுங்கம்மா. மேம் நான் வந்து இப்போ பிரிஞ்சிருக்கேங்க மேடம் ஹஸ்பண்ட்ல. சரிங்கம்மா. ரொம்ப பிரச்சனையாயி தான் பிரிஞ்சிட்டேன். 3 மாசம் ஆச்சுங்க மேடம் வந்து. அம்மா வீட்டுலதான் இருக்கேங்க. சரிங்கம்மா. பிரச்சனை வந்து துரத்திட்டே இருக்குங்க மேடம் எனக்கு ரொம்ப. சரி, வருத்தப்படாதீங்க. பழனி முருகன் வழிபாடு இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குற அமைப்பா இருக்குங்கம்மா. மலைக்கு வந்து கீழே இருந்து நடந்து போயிட்டு
மாலை நேரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இதுக்கு வந்து உங்களோட எண்ண அலைகள் வந்து வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது. முருகனை மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது உங்களோட எண்ண அலைகள் வந்து என்ன நீங்கள் பதிய வைக்கிறீங்களோ அந்த மலை மேலே இருந்து அது வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு செய்தியாக போகும். நீங்கள் என்ன நல்ல விஷயங்கள் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அதை நடத்தி கொடுக்குற பொறுப்பை இரையாற்றல் எடுத்துக்கும். அதனால் மாலை நேரத்தில் முருகனை வழிபாடு பழனி முருகனை பண்ணிட்டு சிறப்பாக இறங்கி வாங்கம்மா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமிகு ஒரு வாழ்வு, நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி, உங்கள் ஒற்றுமையாக நீங்கள் குடும்பத்தோட வாழணுங்கிற எண்ணம் இருக்கும்போது நிச்சயமாக இரையாற்றல் உங்களுக்கு உதவி பண்ணும். நன்றி. நற்பவி சாண்டிங் பண்ணீங்க பண்ணுங்க. அதே மாதிரி டிவைன் டுகெதர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தொடர்ந்து சாண்டிங், டிவைன் டுகெதர், டிவைன் டுகெதர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கம்மா. நிச்சயமாக நீங்கள் கணவரோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இரையாற்றல் கொடுக்கும். நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யாரு பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து காளியம்மாள் பேசுறேன். காளியம்மாள் அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. காளியம்மாள், எங்க ஊர் வந்து கிராமம். சரிங்கம்மா, சத்தமா உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப குறைவா கேக்குது. கேள்விய ஷார்ட்டா கேளுங்க. டிவி வெளியில இருக்கு. கேள்வி வந்து வீட்டுல பால்ல தென் இந்த தெற்கும் மேற்கும் இருக்கிற இடத்துல குத்து விளக்கு வச்சிருக்கேன், அந்த இடம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கத்தான் போறேன். தெற்கும் மேற்கும் இணையா தென்மேற்குல வந்து குத்து விளக்கு வச்சு எரிவிக்கிறது தவறான அமைப்பு, உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. அதுல அந்த இடத்துல வைக்கிறது சரியா இல்ல அப்படிங்கறது ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்பா நீங்க அமைச்சிட்டு இந்த வந்து தென்மேற்குல தீபம் ஏத்துறத தவிர்த்துருங்கம்மா. வடமேற்கு அல்லது தென்கிழக்கு பகுதியில் உங்களோட குத்து விளக்கு வச்சு ஏத்துங்க. அந்த விளக்கையே வந்து இறைவனா இறைவியா நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்க எண்ண அலைவுகளை நல்ல விஷயமா அந்த விளக்கை பார்த்து பதிய வைங்க. நிச்சயமா மிக சிறப்பான அமோகமான வாழ்க்கை கிடைக்கும். இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் வருங்கம்மா. நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க சார். உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் தம்பி. நற்பவி சொல்லுங்க. மேடம், எங்களுக்கு வந்து தெற்கு பாதி வாசல் மேடம். சரி, அது பூர்வீக சொத்துல எங்களுக்கு வீடு கட்ட முடியல மேடம். பழைய வீடு, ஓட்டு வீடு வச்சுங்கிறேன். இப்ப வந்து என்னால வீடு கட்ட முடியல. 10 வருஷமா ட்ரை பண்றோம், என்னால முடியல. சரிங்க, அப்போ இந்த இடத்துலதான் ஒரு வாஸ்து நிபுணரோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு இடத்துல வீடு கட்ட முடியல அப்படின்னா இந்த இயற்கை வந்து எதிர்காலத்துல அந்த வீட்டுல வீடு கட்டி நீங்க அந்த இடத்துல சிரமப்படணும் அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு கூட இந்த இயற்கை வந்து இதுவரை தடங்கல்களை உண்டாக்கும். இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து சரியா இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ற விஷயம் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிச்சயமா நம்ம வந்து அதை செய்திருந்தா இந்த மாதிரி ரொம்ப பெரிய பாதிப்புக்கு வந்திருக்கும். அது இல்லாம இன்னைக்கு நம்ம சிறப்பா இருக்கமேன்னு சொல்லி ஒரு இறைவனுக்கு நன்றி சொல்ற காலகட்டங்களை கூட நிச்சயமா கொடுக்கும். அதனால வந்து வெளிப்புற வாஸ்து உங்களோட மனைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அந்த இடத்துல வந்து அது தரமான மனையா இல்ல வந்து அதை எப்படி எல்லாம் கட்டினாக்கா அந்த இடத்துல நீங்க குடியிருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கன்சல்டன்ட் வச்சு நீங்க அந்த இடத்துல செக் பண்ணி அதை சரியான முறையில வீடு அமைத்துக்கிறது தான் உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும். அது மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணுங்க பாருங்க, நிச்சயமா நல்ல முன்னேற்றம் வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான இல்லத்தை அமைச்சு நீங்க வந்து வாஸ்துப்படி வீடு அமைச்சு அந்த இடத்துல சிறப்பான வாழ்க்கை வாழ ஒரு வழிகாட்டிய உங்களுக்கு இறைவன் காட்டுவார். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், ஊத்துக்குடியில சிவாங்கரம் பேசுறேங்க. சிவா சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் சிவா பேசுறேன், ஊத்துக்குடியில இருந்து. நல்லது, சொல்லுங்க மேடம். நற்பவி மேடம் நல்லா இருக்கிறேங்க. நற்பவி சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இருக்குங்க மேடம். ரொம்ப சிறப்பு. வீடு வடக்கு வீடுங்க மேடம். சரி, வடக்கு வீடு கிழக்கு தலைவாசல் இருக்குதுங்க. படி வந்து மேற்கு முன்னா படி தென்மேற்குல மேற்கு முன்னா இருக்குதுங்க மேடம். சரி, ரொம்ப சிறப்பு. நற்பவி தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்க. நற்பவி மிக சிறப்புகளா மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கிற ஒரு வார்த்தை நற்பவி. அடுத்தவங்களா நற்பவி அப்படின்னு சொல்லி வாழ்த்துறீங்க. நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி ஒருத்தர மனதார நீங்க சாண்டிங் சும்மா பண்றது
பிரயோஜனம் இல்லை. மனதாரம் வாழ்த்தணும். ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து நல்லா வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு, நிம்மதி, ஆயுள், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இறைவாற்றல் கொடுக்கும். நன்றி. நற்பவி, 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 அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? பெரம்பலூர்ல இருந்து மதியழகன் பேசுறேன் மேடம். மதியழகன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் சார். மதியழகன் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். குபேர மூலையில பெட்ரூமும் இருக்கலாம், பீரோலும் இருக்கு மேடம். அது எப்படி குபேர மூலையிலதான் படுக்கை அறை வரணும்னு சொன்னீங்க, குபேர மூலையிலதான் பீரோலும் வைக்கணுங்கிறாங்க, இது எது சரிங்க மேடம்? அதாவது குபேர மூலையில தான், குபேர மூலைங்கிறது ஆக்சுவலா அது நீங்க வந்து குபேரனோட பகுதி அது கிடையாது. வடக்கோட மத்திய பகுதி தான் குபேரனோட பகுதி. இது வந்து தென்மேற்கு அப்படின்னு சொல்றதும் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம வந்து வாஸ்துல நம்ம சொல்ற விஷயம். இதுல வந்து நீங்க வந்து பெட்ரூம் அமைச்சுக்கிட்டா அந்த பெட்ரூமுக்குள்ளேயே பீரம் வந்து வடக்கு பார்த்து வைக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த தான் சேமிப்போட ஒரு கிடங்கு. அந்த இடத்துல ஒரு பொருள் வச்சோம்னா 10 மடங்கா பெருகும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதனால நிலம் சார்ந்த பகுதி அது. அந்த வந்து அந்த இடத்துல வைக்கிற விஷயங்கள் வந்து விருட்சமா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல வந்து தம்பதிகள் தூங்குறது குடும்ப விருட்சத்து விருட்சமா குடும்பம் வளர்றதுக்கும், பணத்தை அந்த இடத்துல வைக்கும்போது பணம் விருட்சமா பெருகிறதுக்கும், நல்ல விஷயங்கள் அனைத்தும் பல மடங்கா வளர்றதுக்குண்டான பகுதி இந்த தென்மேற்கு. அதனால வந்து இந்த குபேர மூலை அப்படிங்கிற விஷயத்தை விட்டுருங்க. அந்த இடம் தென்மேற்கு பகுதியில் பெட்ரூம், அதுக்குள்ள பீரோ சிறப்பான அம்சம். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி, நற்பவி, நற்பவி. ஆமா, மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்களே, இதற்கும் வாஸ்துவிற்கும் என்னமா சம்மந்தம்? உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்து மனையடி சாஸ்திரம் குறித்து கூறக்கூடிய தகவல்கள் என்ன? அதாவது மனையடி சாஸ்திரம் அப்படின்னு பார்த்துட்டு வந்து வீட்டை வந்து வாஸ்துப்படி அமைக்காது விட்டுறாங்க. அந்த மனையடி சாஸ்திரம் மட்டும்தான் அதிகமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு சாதாரணமாக ஒரு கேலண்டரோட பின்பகுதியில் திருப்பி பார்த்தீங்கன்னா கூட அந்த மனையடி சாஸ்திரத்தை பற்றி போட்டிருப்பாங்க. இது மட்டுமே மட்டும் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து அந்த வீட்டோட எனர்ஜியை வந்து சரி பண்ணுற விஷயம் அந்த மனையடி சாஸ்திரத்தில் நிச்சயமாக கிடையாது. மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது அரண்மனைகளுக்கும் பெரிய பெரிய கட்டடங்கள் பழங்காலத்தில் கட்டின அமைப்புகளுக்கு மட்டும்தான் இந்த மனையடி சாஸ்திரங்கிறது சரியாக வரும். வீடுகளுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு 1000 அடிக்குள்ள ஒரு 600 அடி, ஒரு 300 அடி, 500 அடி இந்த மாதிரி குறுக்கிட்டோம் நம்ம வீடுகளோட அமைப்பு. அந்த இடத்துல வந்து மனையடி சாஸ்திரம் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வாஸ்தவ கோட்டை விடுறது சரியான அமைப்பு கிடையாது. இதில் வந்து நாங்கள் வந்து புதுசாக இப்போ பில்டிங்க்கெலாம் பிளான் கொடுக்குறோம்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் சில பேர் வந்து இதுக்கு வந்து வாக்குவாதம், அதாவது மனையடி சாஸ்திரத்தோட தான் எங்களுக்கு வாஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட மன நிறைவு மன திருப்தி தான் நம்மளுக்கு, நம்ம கிளையண்ட்டுக்கு என்ன நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட சேவை போய் சேரணுமோ அதை வந்து சிறப்பாக செய்து கொடுக்குறேன். அந்த இடத்துல வந்து அதாவது வாதாடுறதில்ல, இது சரியில்லை அப்படின்னு தான், அது அவங்களோட விருப்பத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனால் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாஸ்து சரியில்லாமல் மனையடி சாஸ்திரத்தை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ண வீடுகளில் எந்த விஷயமான முன்னேற்றங்களும் கிடையாது. அதில் நிறைய வீடுகள் நான் பார்த்துட்டேன். அதனால வந்து அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் புதுசாக பிளான் போடுறோம் அப்படின்னா கிளைண்ட்ஸ் கேட்கும்போது நிச்சயமாக அதோ அந்த மனையடி சாஸ்திரத்தோட பிளான் கொடுக்குறேங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நற்பவி, நற்பவி, நற்பவி. நான் பொள்ளாச்சியில இருந்து தேன்மொழி பேசுறேங்க. தேன்மொழி அம்மா, நற்பவி உங்களுடைய கேள்விகளை மட்டும் கேளுங்க. நற்பவி, தேன்மொழி சொல்லுங்கம்மா. அம்மா, எங்க வீட்டு தலவாசலுக்கு ரோடு தாண்டி ஒரு புத்துக்கண்ணு வேப்ப மரம், எட்டி மரம், அப்படி காகித மரம், பெரண்டை, இப்படி இது ஒரு 5 மரங்கள் புத்துக்கண்ணோட இருக்குதுங்கம்மா. அது நாங்க வாசுதாரரை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டோம். அங்க வந்து கருப்பராயன் கன்னிமார் வச்சு கும்பிட்டு இருக்கிறோம். எந்த வாசுதாரர் வந்தாலும் என்னங்கிறாங்க, இந்த தெய்வம் தாங்க உங்க வீட்டையே காப்பாத்துது, நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஆனா யாரு வந்து கேட்டாலும் இந்த தெய்வம் தான் உங்களை காப்பாத்துது காப்பாத்துதுங்கிறாங்க. இருக்கலாமா வேண்டாங்களா? அதாவது இப்ப வந்து இந்த மரங்கள் இந்த புற்றுக்கண்ணெல்லாம் வந்து வீட்டுக்கு உங்க காம்பவுண்டுக்குள்ள இருக்காங்கம்மா? ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிக்கும் போது நிச்சயமா இது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல பாதிப்புகள் வந்துட்டு இருக்கும். ஆனா வந்து அந்த மரங்களுக்கும் அந்த புத்துக்கண்ணுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கு நீங்க வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க மனசை மாத்திக்கங்க. இதுக்கு ஒரு சின்ன வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெகுலராக உங்கள் வீட்டில் வந்து ஒரு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தீபம் ஏற்றுறது, ஒரு சில விஷயங்கள் வந்து ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த விஷயத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அதனால வந்து நீங்கள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் லேட்டாக விளக்கேற்றுறதுனாலலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ ரெகுலராக இருக்கிற ஒர்க்கை வந்து மாற்றுங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணினீங்கனாவே இந்த மனசில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்துடும். நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வீடு துடைக்கும் போது
கல்லுப்பு போட்டு வீடு தொடங்க. இதுவே வந்து உங்க உங்களுக்குள்ள இருக்கிற மனசுல உள்ள நெகட்டிவிட்டியும் சரி, உங்க வீட்டுல உள்ள அந்த எதிர்மறை ஆற்றலையும் குறைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். நீங்க குளிக்கிற தண்ணியிலையும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கங்க. இந்த கோவில் அந்த புத்துக்கண்ணை பத்தியோ அந்த மரத்தை பத்தியோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நல்ல விஷயம். ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இயற்கையா வந்த ஒரு விஷயம் நம்மளை நிச்சயமா பாதிக்காது. எப்பவுமே ஒண்ணு வச்சுக்க, இறைவன் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், வாழ்க்கையில சிறப்படையணும்னு ஒரு ஒரு தாய் தகப்பனும் எப்படி வந்து நம்ம வளர்த்துறோமோ அது மாதிரி தான் இறைவனும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புல தான் நம்மளை படைச்சிருக்காரு அப்படிங்கிற நல்ல விஷயத்தை நம்புங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. உப்பு போட்டு குளிங்க, வீட்டுக்கு மாப் பண்ணுங்க, வீடு உப்பு போட்டு நல்ல மாற்றம் வரும். சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்களுக்குமா, உங்க எண்ண மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில சிறப்புகளை கொடுக்குமா. நன்றி. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி. அம்மா, நீங்க அழகான ஒரு விளக்கம் அவங்களுக்கு கொடுத்தீங்க. அதாவது நம்ம பெற்றோர்கள் மாதிரி இறைவன் வந்து நம்மளை காப்பாத்துறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஏமா அவருடைய பிள்ளைகளான நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது. இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல கர்மா அம்மா சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயத்த வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கஷ்டப்படலன்னா நம்ம உயிரோட கூட இருந்திருக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இறைவன் இந்த துன்பத்தை கொடுத்திருக்காரு. இதை நம்ம துன்பமா எடுத்துக்கவே கூடாது. இதுவும் கடந்து போகும், ஆல் இஸ் வெல் சொல்லி மனநிலைக்கு ஆனா வர்றது சொல்றது ரொம்ப ஈஸி. இந்த நிலைக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா அந்த மாதிரி ஒரு உறுதியான நிலைக்கு வரும்போது தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே நம்ம எளிமையா கடந்து போகணும். அப்போ வந்து இதில் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கு குழந்தை உங்க பாயிண்ட்லயே வந்தா கூட குழந்தையை வளர்த்துறோம் அப்படின்னா குழந்தை ஒரு தவறு செய்யும் போது நம்ம அடிக்கிறது திட்டுறது சகஜம் தானே. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற நம்மளோட எண்ணங்கள்ல நம்ம விதைக்கிற விஷயங்களும் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துற விஷயங்கள்ல சில தவறுகள் இல்ல முன்னாடி நம்ம செய்த தவறு இல்ல முன்னோர் சாபங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு பிளாக் இருக்கும் போது நிச்சயமா இறைவனால் அந்த ஒரு சின்ன ஒரு குட்டு வச்சு நம்மளை அடுத்த பாயிண்ட்டுக்கு நிச்சயமா எந்த அளவுக்கு கீழே கொண்டு போறாரோ அது மாதிரி பல மடங்கு உயர்த்து கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரும்போது நிச்சயமா எல்லா விஷயத்திலுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் மனநிலை வந்துடும். இதுக்கு நம்ம வந்து சரணாகதியின் உச்சக்கட்டம், சரணாகதி யாரை பார்த்து கத்துக்கணும்னா அனுமன். இன்னைக்கு அனுமன் ஜெயந்தியில வந்து அனுமன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதாவது கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்லயே ஒரு அனுமரோட படத்தை வச்சு வாலில் பொட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து வெத்தலை மாலை அஞ்சு வெத்தலையோ மூணு வெத்தலையோ உங்களுக்கு எத்தனை முடியுமோ போட்டுட்டு மனசார ஒரு நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் வெற்றி. இந்த சரணாகதி தத்துவத்தை ஆஞ்சநேயர்கிட்ட எடுத்துக்கணும். எப்படி ராம ராம அப்படின்னு சொல்லிட்டு ராமனையே முழுமையாக சரணாகதி அடைஞ்சப்ப எப்படி அவர் வந்து மற்றவங்க இன்றைக்கி வந்து உலகமே கொண்டாடுற ஒரு தெய்வமாக ஆஞ்சநேயர் மாறுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சரணாகதி. அப்போ அது மூலம் வந்து முழுமையாக நம்மளோட வாழ்க்கையை கொடுத்துட்டு நம்மளை வாழ்க்கையில் நேர்மை நிம்மதி அடுத்தவங்களுக்கு உதவுற குணம் நன்றி உணர்வு இதெல்லாம் கொண்டு வந்தோம்னாவே எங்க எந்த ஆலயத்துக்கும் நம்ம போக வேண்டியது. நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர முடியும், சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். நற்பவி அதுக்கு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நற்பவி சர்வ கல்யாண தாதாரம் சர்வ வாபத்கன வாரகம் அபாரம் கருணாமூர்த்தி மாஞ்சநேயம் நமாமியகம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நற்பவி அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, நாங்க மதுரை இருந்து பேசுறோம். வணக்கம்மா, காலை வணக்கம்மா, நற்பவி அம்மா. காலை வணக்கம், நன்றி, சொல்லுங்கம்மா. நாங்க வந்து ஒரு கோயில் பங்காளிகள்லாம் சேர்ந்து ஒரு இது குலதெய்வ கோயில் கட்டுறோம். ரொம்ப நாள் கட்டிட்டோம், 4 வருஷம் ஆயிடுச்சு. கோபுரம் கட்டிட்டோம்மா, அது வெள்ளை அடிக்கு கும்பாபிஷேகம் பண்ணா காசு பத்தாம இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யலாம்? நிச்சயமா, அதாவது அந்த இறைவனுக்கு நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நம்மளால முடியல அப்படிங்கும் போது இப்பதான் சொன்னேன் சரணாகதி. அந்த வந்து அந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் ஆகி அந்த இடத்துல நிறைய மக்கள் நிரம்பி வழிஞ்சி அந்த இடத்துல வந்து அந்த தெய்வ ஆற்றல் வந்து வெளிப்பட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடமா மாறினதான் நீங்க வந்து மனசுல நினைச்சிட்டு நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றம், அதுக்கு உதவி பண்ண, அதாவது அந்த இறையாற்றலுக்கு வந்து இறையாற்றலை எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் நிச்சயமா வருவாங்கம்மா. உங்களோட என்ன ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த கொத்தனார்கள் ஆகட்டும்
என்ஜினியர்ஸ் ஆகட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு நீண்டிருந்தால் அந்த இடத்துல வருமானம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை அடியோ ஒரு அடியோ அந்த வடக்கு வடகிழக்கை வந்து நீட்டி வச்சுருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக பணம் வரும். ஆனால் வந்து அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது ஆண்களோட பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வடகிழக்கு பகுதி நீண்டு வச்சு பண்ணால் அந்த வீட்டில் இருக்கிற ஆண் நல்லா இருப்பார், பணம் வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் அப்போ வந்து அந்த வடகிழக்கு நீளும் போது என்ன ஆகும்னா, வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டு பகுதிகளும் குறுகிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு பகுதிகளும் பெண்களுக்கு உண்டான பகுதி. அப்போ அந்த அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண் ஜெயிக்கிறார் அப்படின்னா அந்த ரெண்டு பகுதியில் அந்த பெண் ஒரு பெண்ணுக்கு ஒரு இழப்பு கிடைச்சி தான் அந்த வடகிழக்கு பகுதியோட ஆணோட பகுதி சிறப்படையும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதனால வந்து நாலு கார்னரும் 90 டிகிரி வச்சு அமைக்கிறது தான் ஒரு சிவசக்தி ஐக்கியமாக அந்த குடும்பத்தில் எல்லாருமே வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். அதனால நாலு காரணரும் எப்படி வீட்டுக்கு வந்து சதுரம் செவ்வகம் சொல்லி 90 டிகிரி சொல்லியிருக்கோமோ அது போலவே காம்பவுண்டும் 90 டிகிரி வச்சு சரியான அளவுகளில் வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் தெற்கு மேற்கு குறைவான காலி இடம் வச்சு அமைச்சிக்கிறது மிக சிறப்புகளை கொடுக்கும். இது வாஸ்தில் வந்து இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். எங்கள் ஊர் சைடில் சேலம் மாவட்டம் ஆகட்டும், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி இந்த பகுதிகளில் எல்லாமே இந்த தவறம் பெருசாக பண்ணுவாங்க. அதாவது வடகிழக்கு ஈசானிய நீண்டிருந்தால் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பண வரவு அதிகமாகும் அப்படிங்கிறது அந்த பணத்தை மட்டுமே மெயின் பண்ணி மெயினாக நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து வேறு பாதிப்புகளை கொடுக்கும். அதனால வந்து அது போல் அமைப்பு இருந்தால் சரி பண்ணிக்கங்க. நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. மத்த தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரும் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுகிறீங்க? வடக்கு பார்த்த வீடா இருக்கிறதுனால பிரச்சனையா இருக்கும் நீங்களா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த எண்ணமே ஃபர்ஸ்ட் தவறுங்கம்மா. அதாவது உங்களுக்கு அந்த வீடு அந்த வீட்டுல ஜாதகம் பார்த்ததுனால எனக்கு அப்படி சொன்னாங்க, கிழக்க பார்த்து இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. வடக்கு ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சரியில்லை அப்படின்னா வாடகை வீடு தானே நீங்க வேற வீட்டுக்கு மாத்திக்கிறது. என்ன மாற்றம் தாங்கம்மா இந்த இடத்துல வாஸ்து உங்களுக்கு பெரிய அளவுல உதவி பண்ண வைக்கும். அப்போ வந்து இந்த வீட்டை மாத்திக்கங்க. இது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி. இந்த நாள்ல இந்த அமாவாசை மூல நட்சத்திரத்துல ஆஞ்சநேயர் வந்து நீங்க வந்து ஒரு வெண்ணெய் வாங்கி கொடுத்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வெண்ணெய் உருகிற மாதிரி உருகி ஓடிடும். அதே போல பண வரவு வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து வடைமாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணுங்க. செல்வ வளம் சேரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு துளசி மாலை போட்டீங்கன்னா குடும்பத்துல ஆரோக்கியம் நிலைக்கும். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு வந்து தவற விடாதீங்க. இது உங்களுக்கு நீங்க வந்து வெண்ணெய் வாங்கி சாத்தி பண்ணுனீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகள் எல்லாம் வெண்ணெய் உருகிற மாதிரி உருகி ஓடிடுங்க. முழுமையான சரணாகதியோட ஸ்ரீராம ஜெயம் இன்னைக்கு உங்களால எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதுங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி. அம்மா, நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்மா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள், அறிவு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் இந்த பொங்கல்ல இருந்து கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி. அதாவது நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவினோட இன்னொரு அம்சமாக மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பு இந்த மாதம் தொடங்க இருக்கு. இந்த 9750524333 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட நம்பர்ஸை வந்து உங்களோட விருப்பத்தை தெரிவித்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எங்களோட கிளையன்ஸுக்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு நம்மளோட யூடியூப்பில் நம்மளோட நேயர்களுக்காகட்டும் நம்மளோட டிவி ஷோ பார்த்துட்ருக்க நேயர்களுக்கும் நிச்சயமாக அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நிச்சயமாக கட்டணம் உண்டு. இலவசமாக எந்த பயிற்சி வகுப்பும் நடத்துறது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களோட இந்த நம்பரில் 9750524333 நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நன்றி. நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட நேரடி விசிட் வந்து எல்லா ஊர்களுக்கும் இருக்கு. தேவைப்படுங்க, புக் பண்ணிக்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.